தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் குழந்தைகளை படுக்க வைக்கும் முறைகளை பத்தி தான் இந்த செய்தி தொகுப்பு இன்றைய காலகட்டத்துல நிறைய குழந்தைகள் சரியான முறையில் தூங்குறது மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க குழந்தை படுத்து உறங்குவதுல என்னென்ன தவறுகள் இருக்குதுன்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம் ஆறு மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை தனி தொட்டில படுக்க வைக்கலாம் அல்லது தனி கட்டில தாய்க்கு பக்கத்துல படுக்க வைக்கிறது பாதுகாப்பானதா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு வயது வர கூட தொட்டில குழந்தைகளை படுக்க வைக்கலாம்னு சொல்றாங்க குழந்தையோட முதுகு படுக்கையில இருக்கும்படியா மல்லாக்க படுக்க வைக்க வேண்டும்னும் இதுதான் சிறந்த முறைன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் இது தவிர குழந்தைகளை கட்டில படுக்க வைக்கிறப்போ சமதளமான விரிப்புல விரித்து குறைந்த ஆடைகளோட கயிறு நாடா லேஸ் இது போல எதுவும் பக்கத்துல இல்லாத மாதிரி பாத்துக்கணும் அதே போல தலையில தொப்பி போடாம குழந்தையை தூங்க வைக்கணும் கூட குழந்தைகளுக்கு மூச்சடைக்கிற வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளை குப்புற படுக்காம மல்லாக்க தூங்கும்படி பாத்துக்கணும் யாரா இருந்தாலும் குழந்தைகளுக்கு அருகில படுக்க கூடாது குண்டா இருக்கிறவங்க யாரும் குழந்தைகளுக்கு அருகில படுக்க கூடாது ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அருகில தலையணை கனமான போர்வை கம்பளி பெரிய வகையான பஞ்சு பொம்மைகள் ஆகியவற்றை வைக்க கூடாது அதே போல ஒரு வயதிலிருந்து ஐந்து வயது வர மட்டுமே குழந்தைகளோட பெற்றோர் படுக்கையில ஒன்னா தூங்கலாம் அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளை தாயோட உறங்க வைக்கிறது நல்லது அப்படி இல்லனா அதே அறையில வேறு இடத்துல தூங்க வைக்கலாம் ஆண் குழந்தைகளை தந்தையோட உறங்க வைக்கிறது நல்லது நீண்ட நாட்கள் பெற்றோருக்கு இடையில குழந்தைகள் தூங்குறப்போ பெற்றோரை சார்ந்தே வாழவும் முடிவெடுக்கவும் கத்துக்கிறாங்க இதனால சுயமா சிந்திக்கிற ஆற்றலை இழக்கிறாங்கன்னு சொல்றாங்க மருத்துவர்கள் இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்க தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி